அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது புரட்டாசி சனி அன்னைக்கு 12 முறை சுற்றுறத பத்தி பார்க்க போறோம். எட்டெழுத்து மந்திர வடிவமான அஷ்டாங்க விமானத்துக்கு கீழே மதுரை கூடலழகர் வீற்றிருக்காரு. இந்த விமானத்தை புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு 12 முறை சுற்றினால் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். இதற்கான தல வரலாறு, பிரம்மாவோட புத்திரரான சனந்தகுமாரன் மனித வடிவுல திருமாலை தரிசிக்க எண்ணி பூலோகத்துல தவம் இருந்தார். அவருக்கு அருள் புரிய திருமாலும் தேவியரோட காட்சி தந்திருக்காங்க. தேவ சிற்பி விஸ்வகர்மா மூலம் அத்தலத்துல அஷ்டாங்க விமானம் அமைத்து கோவில் கட்டியிருக்காங்க. சனந்தகுமார் இவர் மதுரையில கூடலழகர் என்னும் திருநாமத்தோட வீச்சிருந்து அருள் கொடுத்துட்டு இருக்காரு. எட்டெழுத்து மந்திரமான ஓம் நமோ நாராயண வடிவுல இருப்பது அஷ்டாங்க விமானம். இங்க 125 அடி உயரத்துல இந்த விமானம் அமைக்கப்பட்டிருக்கு. 3 நிலைகளோட 8 பகுதிகளை கொண்ட இந்த நெல் கீழே விழாது. இத புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு 12 முறை சுற்றி வர நம்ம நினைச்சது நிறைவேறும். விமானத்து கீழ் தளத்துல கூடலழகர் அமர்ந்த கோலத்துல தேவியாரோட காட்சியளிக்கிறாரு. 2வது நிலையில சூரிய நாராயணன் நின்ற நிலையிலும், 3வது நிலையில பாட்கடல்நாதர் பள்ளி கொண்ட நிலையிலும் இருக்காங்க. பூவரக லட்சுமி நரசிம்மர், லட்சுமி நாராயணர் ஆழ்வார்கள், வைணவ ஆச்சாரியார்கள் விமானத்துல நம்ம தரிசிக்கலாம். மதுரை வள்ளி தாயார் சக்கரத்தாழ்வார் தனி சன்னதியில அருள்பாலிக்கிறாங்க. திருமாலை பரம்பொருள் என்பதை நிரூபித்த பெரியாழ்வார் இவர் இந்த தலத்துல பாடிய திருப்பல்லாண்டு பாடலே அனைத்து பெருமாள் கோவில்லையுமே தினமும் நடை திறக்கும் போது பாடப்படுது. இந்த தலத்தை தரிசித்தம்னா மனதால நினைத்தாலும் கூட வாழ்க பல்லாண்டு என கூடலழகர் வரம் அளிப்பது திண்ணம். சத்திய விரதன் என்னும் மன்னன் வைகையோட துணை நதியான கிருதுமாள் ஆற்றோட மன்னன் நீராடிட்டு இருந்த போது பெருமாள் மீன் வடிவில் தோன்றி உபதேசம் அளிச்சாரு. அந்த இதுக்கு நன்றி செலுத்தும் விதமாதான் மீன் சின்னத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அதன்படி பாண்டிய அரசு மீன் சின்னமா விளங்குது. நன்றி, வணக்கம்.